எனது பூரண நாரீஸ்வர ரூபத்தை தாம் கோபீஸ்வரர் எனும் நாமத்தால் சிறப்பித்தீர்கள். தற்பொழுது தம்முடைய இந்த வடிவத்திற்கு ராதேஸ்வரர் எனும் நாமத்தை நான் வழங்குகின்றேன். கோபியரின் ரூபத்தில் தாம். இதன் சாயல் ராதையுடையது. சிருஷ்டி தமது இந்த ரூபத்தை கோபாதேவி என்று அழைக்கட்டும். எமக்கு விடை நல்குங்கள் கிருஷ்ணரே. இந்த ராதேஸ்வரனது நன்றிகளை ஏற்க வேண்டும் மகாதேவா. அழகில் சிறந்தவன் நீ, சிறந்தவள் நீ. ஆகட்டும் அண்ணா, இனி தமது முறை. தாயே. கண்ணா, ராதா, யார் மகளே நீ? எனது கண்ணனை தேடி வந்திருக்கிறாயா? கண்ணனா? எந்த கண்ணன்? ஒருவேளை தம் குறிப்பிடும் அந்த நபர் மயிலிறகை அணிபவரா? அவனே. அவனுக்கு குறும்புத்தனம் அதிகம். இப்பொழுதுதான் என்னை அழைத்தான். அதற்குள் சென்று மறைந்து கொண்டான். இதுவே அவன் வாடிக்கையாகிவிட்டது. ஓ, நான் அவனை கண்டேன். அவன் அந்த திசை நோக்கி சென்றான். அவன் மனதை கவரும் அழகான பாலகன் இனிமையாக குழல் இசைக்கின்றான். அவனுக்கு தாம் கடைந்து அளிக்கும் வெண்ணெய் மிக மிக பிரியமானது. அத்துடன் அவன் தன் மீது எல்லையற்ற அன்பும் கொண்டிருக்கின்றான். இந்த விவரங்கள் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பிருந்தாவனத்தில் நான் கண்டதே இல்லை. கண்ணனும் உன்னை பற்றி எதுவும் கூறவில்லை. பின் எவ்வாறு இதை நீ அறிவாய்? என்ன கேள்வி இது? தாம் கடைந்து அளிக்கும் வெண்ணெய் எனக்கு மிக பிரியமானது என பலமுறை கூறியுள்ளேனே தாயே. நான் இப்பொழுது கண்ணன் அல்ல, கோபாதேவியாவே. இதுவே உங்கள் கண்ணனின் கோபாதேவி வடிவம். நான் பர்சானா செல்வதற்காக. இல்லை இல்லை, நீ பர்சானா செல்லலாகாது. எவரேனும் உன்னை அடையாளம் கண்டுகொண்டால்? விழிகள் மூடிய நிலையிலும் என்னை அடையாளம் காணும் என் அன்னையாலேயே அது இயலாத போது வேறு எவர் அடையாளம் கண்டு கொள்வார்? நீ கூறுவது உச்சிதம்தான். இருப்பினும் கண்ணா, இத்தகு சூழலில் உன்னை அங்கு அனுப்ப இயலாது. அதுவும் தனித்து. நான் தனித்து செல்வதாக கூறியது யார்? என் துணையாக பலதேவியும் வருகிறாள். பலதேவியா? பலதேவி, சற்றே இங்கு வருவாய். Thank you.
அக்கா, இப்பெண்கள் யார்? நம்முடைய புதல்விகள் போன்றோரே. வாழ்க வளமுடன். விடையளியுங்கள் தாயே. நல்லது, என் முயற்சி அல்லாவிடனும் மகாதேவர் கடமையாவது வென்றது. கடமை என்றா கூறினீர்கள்? தாயே, தாம் எனக்காக ஒரு உதவி புரிவீர்களா? எனது கோபாதேவிக்காக எதையும் செய்வேன். ரஷ்பானு, இனியும் கிருஷ்ணன் மீதும் பலராமன் மீதும் நீ எவ்வித குற்றமும் சுமத்துவதை நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் அவர்களை யசோதாவின் ஆலோசனைப்படி அவர்கள் பாட்டனார் கிராமத்திற்கு அனுப்புவதால் ராதையின் விவாகம் முடிந்தேறும் வரையில் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். ஆக நந்தன் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டான். நான் இத்திருமணம் நிகழ அனுமதிக்க மாட்டேன் ராதா. எனக்கு அந்த கிருஷ்ணன் போன்ற ஒரு நபர் மீதா காதல் உருவானது? தான் கோரியதையே நிறைவேற்றும் மாற்றல் அற்றவன் எவ்வாறு என் காதலை மதித்திருப்பான்? நாராயணரே, நான் பெரும் தவறல்லவா இழைக்கவிருந்தேன். அந்த கிருஷ்ணன் வெறுப்புக்கு மட்டுமே உரியவன், காதலுக்கு அல்ல. என்ன நேர்கிறது? நான் அவனையே குறித்து சிந்திப்பது ஏன்? நாராயணரே, காரணம் உனக்கு என் மீது உண்மையில் வெறுப்பேதும் இல்லை என்பதே ராதா. கிருஷ்ணனா? அவன் பின்னிய சதிவலையினால் நான் என் மன அமைதியை இழந்து நிற்கிறேன். அவன் குரல் என் மனதில் ஒலிக்கின்றதே, எனக்கு என்னதான் நேர்ந்தது? நல்லதுதான், அவன் என்னை பிரிந்து செல்ல வேண்டுமென்றே நான் விரும்பினேன். எனினும் என்னை பிரிந்து செல்ல நீ உண்மையிலேயே விரும்புகிறாய் என எடுத்துக் கொள்ளலாமா ராதா? ஏனெனில் நான் சென்ற பின்பு என்றும் என்னை காண இயலாதே என்றென்றும். ஆகட்டும், உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். நீ விழி என்றால் நான் இமை என்றும், என் இதய துடிப்பும் நீ என்றோ, நீ என்னில் உறைந்த உயிரென்றோ, உன்னோடு வாழ்வதே வாழ்வன்றோ. ஆகட்டும், உனது விருப்பம் நிறைவேறும். ஆம், அதுவே என் விருப்பம். நான் தனித்து இருக்கலாகாது. என்னை அறியாமல் நான் பிதற்றுகிறேன், தவிப்பில் ஆழ்கிறேன். உனது விருப்பமே என்னை பொறுத்த மட்டில் ஆணையாகும். இனி நீயாக விரும்புகையில் மட்டுமே எனது முக தரிசனத்தை நீ பெற இயலும் ராதா. இனி நாம் பூரண வெற்றி அடைவோம்.
ஏனெனில் இனி அந்த கிருஷ்ணன் நாம் தீட்டும் திட்டங்கள் எதிலும் தலையிட மாட்டான். இல்லை, ரோஜா மலரிலிருந்து தாம் முள்ளை அகற்ற இயலுமா? இயலாதே. இந்த மலரே ராதை, இதில் உள்ள முள். இந்த முள்ளே கிருஷ்ணன், இந்த முள் இந்த மலரை சுலபமாக நீங்கி சென்று விடாது. அன்னை கூறுவதில் உண்மை உள்ளது. அந்த துஷ்டன் கிருஷ்ணனது தன்மையே அதுதான். வெளிப்படும் அவனது குணத்திற்கு முற்றிலும் மாறான வேறு குணம் அவனுக்கு உள்ளது. அது தென்படாது. அவன் நம்ப செய்வது வேறு, நிகழ்த்தி காட்டுவது வேறு. அவன் எங்கும் செல்ல மாட்டான். எனில் பின்தொடர்வாய் அவனை. மற்றும் உண்மையில் அவன் வேறு எங்கும் செல்கிறானா என்பதை உறுதி செய்து கொள். கவலை வேண்டாம் ராதா, உனது கிருஷ்ணன் எங்கும் செல்லவில்லை. மாறாக உன்னை தேடி உன்னிடம் வருகின்றான். ஒரு புதிய ரூபத்தில், கோபாதேவியின் வடிவத்தில் ராதையினை நாடி கிருஷ்ணன் செல்கின்றான். ஏனெனில் அவள் இன்றி கிருஷ்ணனது பூரணத்துவமானது மனமிழந்த மலரை போன்றதாகும், தாய்மை இழந்த அன்னையை போன்றதாகும். நான் உன்னை தேடி வருகிறேன் ராதா. பாட்டியாரே, பாட்டனாரே, பணிகிறோம். கண்ணா, பலராமா, தீர்காயுள் பெருக, நாராயணர் காக்கட்டும். இத்தனை காலத்திற்கு பிறகு என் பேர பிள்ளைகளை நான் காண்கிறேன். கிருஷ்ணா, இத்தனை மெலிந்தது ஏன்? யசோதா, நீங்கள் இருவரும் உண்பதற்கு வெண்ணெய் தருவது இல்லையா? அதில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நான் உங்கள் இருவருக்கும் இப்போதே வெண்ணெய் தருகிறேன். இவ்விடத்திற்கு வந்தானது. இனி இங்கிருந்து எப்படி நாம் பர்சானா செல்வது? செல்வோம் அண்ணா, சவாரி செய்து செல்வோம். சவாரியா? பர்சானா செல்ல சவாரியும் ஆயத்தமாக உள்ளது அண்ணா. அது நம்முடனேயே இங்கும் வந்துள்ளது. அப்படியா? அது தடங்களின்றி நம்மை பர்சானா கொண்டு சேர்ப்பிக்கும். எனினும் எவ்வாறு? தாம் எந்த கவலைகளுமின்றி நடப்பதை கண்டு மகிழுங்கள். ராதா கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது. இது எவருடைய குரல்? காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என்ன அண்ணா தங்களுக்கு கோபம்? நாம் நளினமானவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்கான நளினத்தோடு செயல்பட்டால் தான் உதவி வரும் இல்லையா? புரிகிறதா? அதுதான் திட்டம். இனி அதில் தவறு நேராது. உறுதியாக? வஸ்திரத்தை பிடியுங்கள். சரியா? இப்பொழுது நீங்கள் அண்ணாவை பிடியுங்கள். நாங்கள் உதவி செய்யத்தான் வந்தோம், அடிபட அல்ல.
இனி உதவ மாட்டோம். அவசரம் தேவையில்லை, அமைதியடையுங்கள். இனி அண்ணனால் தங்களுக்கு ஆபத்து நேராது. சென்று அவரை பிடியுங்கள், பார்க்கலாம். வாருங்கள் வாருங்கள், பிடியுங்கள். என்னை கரத்தை பிடியுங்கள். என்ன தயக்கம் அண்ணா? அந்த நளினம் பிடியுங்கள். என்னை வாருங்கள், எனது கரத்தையும் பிடியுங்கள். பிடியுங்கள். பிரமாதம், துவங்கலாமா? துவங்கலாம். ஒரு வீரர் துஷ்டர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அழகரே, ஏன் இவ்வாறு அநியாயம் செய்கிறீர்கள்? எங்களை விடுங்கள். தங்களிடம் நான் இரு கடம் கூப்பி வேண்டுகிறேன். எங்களை காத்தருங்கள் மகாவீரரே. எங்களை காத்தருளுங்கள். எங்களை போன்ற பெண்களை காக்க மாட்டீர்களா? எவராலும் உங்களை காக்க இயலாது. இக்கணமே இந்த பெண்கள் இருவரையும் விட்டுவிடுங்கள். விடப் போகிறீர்களா இல்லையா? தப்பி சென்று விட்டார்கள். நன்றிகள் வீரரே. பெண்களே, இது அடர்ந்த காணகம். ஆபத்து நிறைந்த இந்த பிரதேசத்தில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆடவனும் தனித்து செல்லலாகாது. நீங்களோ பெண்கள், நீங்கள் இங்கு வந்திருக்கலாகாது. எனினும் என்ன செய்வது? பசி போக்கிக் கொள்ள உழைக்கத்தானே வேண்டும். பணி ஏதும் கிடைக்குமா என்று தேடிச் செல்லும் வழியில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம். இனி கவலை கொள்ள வேண்டாம். அந்த துஷ்டர்கள் சென்று விட்டார்கள். இனி ஆபத்து ஏதும் ஏற்படாது. நீங்கள் செல்லலாம். ராதா கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது. தமக்கு என்ன நேர்ந்தது அக்கா? ஏன் இவ்விதம் அழுகிறீர்கள்? அழாதீர்கள் அக்கா, என்ன தாங்க இயலவில்லை. என்ன நேர்ந்தது? எங்களை காப்பதற்காக நீங்கள் ஏன் வந்தீர்கள்? எதற்கு வந்தீர்கள்? காக்க வேண்டும் என கூக்குரல் எழுப்பினீர்கள். அதனால்தான் உங்களை பாதுகாத்தேன். நீங்கள் பூரண ஆடவர் தானா? அப்படியெனில் நான் கூற விழைவது யாதெனில், இவ்விதம் காணகத்தில் தனித்தே விட்டு செல்வதற்கு எங்களை காத்திருக்கவே வேண்டாமே. வேறு எங்கே? உங்கள் இல்லம் திரும்புங்கள். இல்லமா? இல்லம் இருப்பவர்கள் தான் இல்லம் திரும்புவது சாத்தியம் அல்லவா? எங்களுக்கென இல்லமும் இல்லை, ஆதரவளிக்க ஒரு நாதியும் இல்லை. இவ்வுலகில் எங்களுக்கென உற்றவர் எவரும் இல்லாத அபாக்கியவாதிகள் நாங்கள். இத்தகைய ஆபத்து நிறைந்த காணக பகுதியில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு மார்க்கம் இல்லை. அவ்வாறு கூறாதீர்கள் அக்கா. நமது நிலையை கண்டுதான் நம்மை பாதுகாக்க இந்த மகாவீரரை அந்த இறைவன் அனுப்பியிருக்கிறார். எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. நம்மை இந்நிலையில் விட்டு இவர் எங்கும் செல்ல மாட்டார். சென்று விடுவீர்களா? கேளுங்கள், செல்வீர்களா? நான் உதவுகிறேன். கண்டீர்களா அக்கா, இவர் நமக்கு உதவவே பிறப்பெடுத்தவர். எங்கள் கரங்களை பற்றுங்கள். என்ன என்ன கூறுகிறீர்கள்? பற்றுங்கள், கரம் பற்றுங்கள். இதன் அர்த்தம்? இவள் கூறுவதன் அர்த்தம் யாதெனில், தாம் எங்கள் கரங்களை என்றும் கைவிடலாகாது. இனி எங்களது உலகமே நீங்கள் தான். ஏனெனில் இவ்வுலகில் எங்களுக்கு தம்மை தவிர உதவ யாரும் இல்லை அன்பரே. ஆகட்டும், நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன்.
நன்றிகள், அநேக நன்றிகள். தம் உதவியை மறவோம் வீரரே. அக்கா, வீரரே என அழைக்காதீர்கள், சுந்தர புருஷர் என கூறுங்கள். புருஷரா? இவர் புருஷர் அல்லவே. என்ன? ஆம், இவர் புருஷர் அல்ல. என்ன கூற விழைகிறாய்? அதாவது தாம் மகா புருஷர் ஆயிற்று. மகா புருஷரா? மகா புருஷர். நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. எனது கிராமத்திற்கு வாருங்கள், பர்சானாவிற்கு. பர்சானா. நதியின் நீரானது இனிமையானது, சாகரத்தின் நீரோ உவர்ப்பானது. கழிவு நீர், கால்வாயின் நீர் துர்மணம் வீசுகின்றது. ஏன்? நதியின் நீரானது இனிக்க காரணம், அது அனைவருக்கும் நீரை வழங்குகின்றது. சாகரம் நீரை பெறுவதனால் அதன் சுவை உவர்ப்பாக உள்ளது. கழிவு நீரோ ஓட்டமின்றி தேங்குவதால் அதிலிருந்து துர்மணம் வீசத் தோங்குவது இயல்பேயாகும். அதனால் பலன் ஏதும் இல்லை. நமது வாழ்வின் நிகழ்வுகளையும் இவ்விதம் ஒப்பிடலாம். நதியைப் போன்றே வாழ்வில் பிறருக்கு வழங்க கற்றோமானால் நமது வாழ்வும் இனிமையானதாக மாறும். ஒருவேளை சாகரம் போல பகிர்ந்து அளிப்பதற்கு மாறாக மற்றவர்களிடமிருந்து பெற்று வந்தால் மனமதில் உவர்ப்பே நிலைக்கும். கழிவுநீர் கால்வாயைப் போல தேங்கி நின்றாலும் கடமையாற்ற தவறினாலும் நம்மாலும் பலன்கள் ஏதுமில்லை. ஆகையால் தயக்கங்கள் ஏதுமின்றி கடமையாற்றத் தொடங்குங்கள். தம்மிடத்தில் உள்ளது யாதாயினும் அதனை இன்றே பகிர்ந்தளியுங்கள். மனமது பேரன்போடு உரைக்கட்டும். ராதா ராதா. எனக்குள் ஏன் இந்த விசித்திர உணர்வு? விசித்திரம் அல்ல, இது கிருஷ்ணனின் வருகை தரும் அனுபவம்.